முக்கியாசன் அழுத்தக்கூடிய அரசாணையை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி மூமொழிந்தார், ஸ்டாலின் வழிமொழிந்தார், அண்ணா வழி கலைஞர் வழி எல்லாம் சொல்லிட்டு இப்ப எடப்பாடி வழியில ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இந்த அரசு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், எடுக்கப்படவே இல்லை. அப்ப இப்ப எடுக்கப்படுவதற்காக பாமக என்ன செய்தது? டெல்லியில அமைச்சரா இருந்தாங்கல்ல, ஆளுநர் சொல்றாருன்னா முதல்ல நான் கேட்டுட்டாங்க, எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அடுத்தடுத்து நீங்க கேளுங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அது நீங்க கேட்க மாட்டீங்களா? நாங்க கேக்குறோம் கேக்கலங்க, நீங்க கேட்க மாட்டீங்களான்னு கேக்குறேன். அன்னைக்கு வன்னியர் சங்கம் தான தீர்மானம் போட்டுச்சு, புதுசா இப்படி ஒரு இடஒதுக்கீட்டு குழுவை ஒரு சாதிக்கென்று ஒரு சாதியின் பெயரில் உருவாக்குவதற்கு அரசமைப்பு சட்டம் இடம் தராது. எக்கனாமிக்கலி பேக்வர்டுனா அது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாயிடும் என்பதற்காகத்தான் எக்கனாமிகளை வீக்கர் செக்ஷன்ஸ் புதுசா ஒண்ணு நுழைக்கிறாங்க. இது நீதிமன்றத்தில் நியாயப்படி பார்த்தா நிக்க சட்டப்படி நிக்காத அல்லது நீதிமன்றம் சென்றால் தோற்கக்கூடிய ஒரு விஷயத்த எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு அரசாணை பிறப்பிப்பார்? அவரும் அவருடைய அறிவுரையாளர்களும் மட்டுமே அறிந்த ரகசியம் இது. அவர் வேல்முருகன் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி பாமக கேட்டிருக்கு அவங்க கொடுத்திருக்கிறாங்களேன்னு சொல்லும் போது இவங்க என்ன பத்து குஞ்சு அஞ்சு விழுக்காடு தானே கொடுத்திருக்கிறாங்க, எங்களுக்கு ஏற்கனவே 12-13 விழுக்காடு எங்களுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறமே அவர் சொன்னாரு. ஆல் இண்டியா கோட்டான்னு ஒண்ணு கொண்டு வந்து கூத்து அடிக்கிறானுங்க. எதுக்குங்க ஆல் இண்டியா கோட்டா? ஆல் இண்டியா கோட்டான்னா அப்ப எல்லாரும் இவங்க தமிழ் வழி கல்வி கொண்டுட்டு வாங்க, ராமதாஸ் அதுக்காக போராடட்டும், மருத்துவக் கல்லூரி தமிழ் வழியில கொண்டுவா, அப்ப ஆல் இண்டியா கோட்டா வருமா? வருமானம் எல்லாம் இந்திக்காரங்க உருவானம் படிக்கிறதுக்கு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடிபறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு தோழர் தியாகு அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் தியாகு சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. சமீபத்தில் நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்பிசியில இருக்கக்கூடிய வன்னிய சமூக மக்களிற்கான 10.5% உள் ஒதுக்கீடு விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் எடுத்திருந்த அந்த முடிவை வழிமொழிந்து தற்போது அதற்கான அரசாணையையும் தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து வன்னிய சமூக மக்களும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்றவர்கள் வந்து ஒரு பலத்த வரவேற்பையும் ஆதரவும் நன்றியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா அதே எம்பிசிக்குள்ள இருக்கக்கூடிய இதர சமூக மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. சோ இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்கியாசன் அழுத்தக்கூடிய அரசாணையை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி மும்மொழிந்தார், ஸ்டாலின் வழிமொழிந்தார், இதான் உண்மை. அண்ணா வழி கலைஞர் வழி எல்லாம் சொல்லிட்டு இப்ப எடப்பாடி வழியில ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இந்த அரசு. இடஒதுக்கீட்டு சிக்கல்ல வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு, சீர்மரபினருக்கு 7 விழுக்காடு, அப்புறம் மிச்ச பேருக்கு 2.5, ஏனைய மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு என்று ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த முடிவை வன்னியர் சங்கம், பாமக, வேறு சில அமைப்புகள் வரவேற்றிருக்கிறாங்க. ஏன் எடப்பாடி அரசினுடைய முடிவை நீங்கள் இப்படி வரவேற்றீர்கள் என்று அவர்களிடம் யாரும் கேட்கல. அப்ப எடப்பாடி அரசு எடுத்த முடிவு சரியானது என்று ஸ்டாலின் ஒத்துக்கொள்கிறாரா? அந்த முடிவு எடுக்கப்பட்ட முறை என்ன? ஒரு முன்கூட்டி ஆய்வுகள் செய்து தரவுகள் சேகரித்து அந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவா? சமூக நீதியை நோக்கமாக கொண்டு உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை மீட்டுக் கொடுப்பது, இடங்கள் மறுக்கப்பட்டவர்களுக்கு இடங்கள் கிடைக்க செய்வது என்று எடுக்கப்பட்ட முடிவா? அல்லது அரசியல் உள்நோக்கத்தோடு சட்டப்பேரவையினுடைய தேர்தலுக்கு முந்தைய கடைசி அமர்வில் அவசர அவசரமாக இயற்றப்பட்ட ஒரு சட்டம்தான்? அதே அவசரத்தோடு நம்ம சுறுசுறுப்புக்கு பெயர் போன தமிழ்நாடு ஆளுநர் ஒப்புதலும் கொடுத்துட்டார். அப்ப இவங்க எல்லோரும் ஒரு கூட்டுல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு முடிவை இவர் இப்ப ஸ்டாலின் வந்து சரியா இருந்தா ஏற்றுக்கிட்டோம், சரி தவறு என்பதற்கு என்ன ஆய்வு செய்த? நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் வந்து ஒரு அவசர அவசரமா எடுத்தாங்கன்னா அதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க சொல்றதை உணர முடியுது. ஏன்னா தேர்தல் அதுக்கு அடுத்து வரப்போகுது. மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முடிஞ்சு முதலமைச்சரா பதவியில் இருக்கிறாரு.
அவர் இதுல முடிவெடுத்ததற்கு பின்னால் அரசியல் முன்னோக்கம் இருக்க முடியாது தானே? ஏன் இருக்க முடியாது? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மேற்கு மாவட்டங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த அந்த மிகப்பெரிய வெற்றி இப்போது சட்டப்பேரவை தேர்தலில் கிடைக்கல. அவங்க நினைக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலம் என்று சொல்லப்படுகிற பகுதியில் ஒரு தொகுதியில் கூட திமுக வெற்றி பெறல. அப்ப அந்த பகுதிகளில் மீண்டும் திமுகவை வலுப்படுத்த வேண்டும். இந்த தேர்தல் என்பது அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வருது, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, தேர்தல் ஏதோ ஒரு தேர்தல் வந்து கொண்டேதானே இருக்கும். அந்த நோக்கத்தில் அவர்கள் கருதலாம். இன்னும் எனக்கு அவங்க மனசுக்குள்ள பூந்து என்னால சொல்ல முடியாது. அதிமுகவுக்கு ஒரு முக்கியமான வலுவான ஒரு தோழமை கட்சியாக கூட்டணி கட்சியாக பாமக இருக்கிறது. பாமகவை பிரித்தெடுக்க வேண்டும் என்ற ஆசை எப்பயுமே உண்டு திமுகவுக்கு. அந்த முயற்சியாகவும் இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் உண்மையா தெரியும். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு நோக்கம் இருக்கிறதோ இல்லையோ, இது சமூக நீதி சார்ந்த நோக்கம் அல்ல. ஏன்னா வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டுக்காக ஒரு நீண்ட போராட்டத்தை வன்னியர் சங்கம் நடத்தி இருக்கிறது, பாமக நடத்தி இருக்கு, டாக்டர் ராமதாஸ் நடத்தி இருக்கிறார், ராமதாஸ் நடத்தி இருக்கிறாரு. எஸ், ஆமா. இடஒதுக்கீடு தொடர்பாக வன்னியர்கள்னு மட்டுமில்லை, யார் வந்து எப்படி வந்து இடஒதுக்கீட்டுக்கு ஒரு நியாயம் என்னன்னா, வரலாற்று வழியில் அவர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடங்கள்லாம் ஒரு சிலருக்கே போய்விடுகிறது தகுதி திறமை என்ற பெயரால். எனவே இடஒதுக்கீடு கட்டாயம் தேவை என்று நம்ம கொண்டு வரோம். இடஒதுக்கீட்டுக்குள்ள அடுத்த பிரச்சனை என்ன வருது? சமூகம் நகர்ந்து செல்லுது, இயங்கி செல்லுது. அப்படி செல்லும் போது அந்த இடஒதுக்கீட்டின் பயன்களை எல்லோரும் தூக்க முடியல, ஒரு சிலர் அதை எடுத்துக்கொள்றாங்க என்ற பிரச்சனை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ளே வருது. அப்ப அந்த குறை என்பது ஒரு நியாயமான குறை, அதை சரி செய்யணும். அப்படி சரி செய்வதற்கான ஒரு முயற்சி அந்த குறையின் வெளிப்பாடு என்றுதான் வன்னியர்களுடைய போராட்டத்தை நான்லாம் புரிந்து கொண்டேன். நான் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தேன். இந்த போராட்ட காலத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களோடு எனக்கு தொடர்பு உறவெல்லாம் ஏற்படுது அந்த காலத்தில் தான். வேற காரணங்களும் இருந்தது, தமிழ் தமிழ் மற்ற காரணங்கள். நான் இந்த கோரிக்கை இந்த போராட்டத்தை ஆதரித்தோம். ஆனா அது என்னன்னா, அவங்க கோரிக்கை ஆதரித்துதான் பொருள் இல்லை. ஒரு சாதிக்கு மட்டும் தனி இட ஒதுக்கீடு என்பதை எப்பயுமே நம்ம ஏற்க முடியாது. ஆனால் இது மொத்தத்தில் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுடைய பிரதிபலிப்பாக நம்ம பார்த்தோம். அதனாலதான் கலைஞர் என்ன பண்ண, எம்ஜிஆர் ஆட்சி இருந்த வரைக்கும் இது நிறைவேறல. பேச்சுவார்த்தை எல்லா வகுப்புகளையும் கூட்டி பேசினாரு, அவங்க கொடுத்த மக்கள் தொகை கணக்கெல்லாம் பொருந்தாம இருந்துச்சு. ஆனா கலைஞர் பிறகு தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பிறகு அவர் தான் இந்த எம்பிசி தான் உருவாக்கினாரே தவிர வன்னியருக்கு என்று உருவாக்கவில்லை. இப்ப அந்த எம்பிசிங்கிறது நீடிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த எம்பிசி மக்கள் இந்தியர்கள் மட்டுமல்ல, சீர்மரபினருக்காக ஏனைய மருத்துவர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. மருத்துவர் சாதிய நான் சொன்னேன். அப்ப இங்க என்ன பிரச்சனைனா, இங்க ஒப்பளவில் பார்த்தா வன்னியர்கள் இவங்களுக்குள்ள எம்பிசிக்குள்ள கொஞ்சம் முன்னேறி வகுப்புனா அவங்கதான். கூடுதலா அவர்களுக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கு, கட்சி வலிமை மற்றதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இப்ப அவங்க திரும்பவும் அந்த தனி இடஒதுக்கீட்டை கோர்றாங்க. கலைஞர் கொண்டு வந்த எம்பிசி திட்டத்தை பொதுவாக வன்னியர்கள் வரவேற்றார்கள், எல்லாம் செஞ்சாங்க, நாமும் வரவேற்றோம். ஆனா அப்ப ராமதாஸ் ஏற்றுக்கொள்ள, இதுவும் தொடர்ந்து திமுக துரோகம் உழைக்குது, எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு தான் வேண்டும் என்று அப்பயே அவர் சொன்னார். ஆனா பின்னால் என்ன பண்ணாரு, கலைஞருக்கு நன்றி சொன்னாரு, நீங்களாவது இப்படி கொடுத்தீங்க, எம்பிசி கொடுத்தீங்க, அதுல வன்னியர்களுக்கு பலன் எடுத்துக்கலாம். இப்ப என்ன திடீர்னு நடந்து போச்சுங்கிறது, அவங்களுக்கு இருக்கிற தேர்தல் கூட்டணி சங்கடத்தை பயன்படுத்தி கொண்டு இப்ப அந்த கோரிக்கையை மீண்டும் எழுப்புறாங்க. எழுப்பி அப்ப அப்ப என்ன சொன்னார் தெரியுங்களா, வன்னியர்களுக்குன்னு எப்படி நம்ம கொடுக்க முடியும், அதுக்கான தரவுகள்லாம் இல்லையே என்று அப்ப கேட்ட போது, திமுக ஆட்சியில கேட்ட போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து கொடுங்கன்னு கேட்டேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது பாமகவினுடைய கோரிக்கை, சமூக நீதி ஆற்றல்கள் அனைவருடைய கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை, எல்லாருடைய கோரிக்கை தான். என உச்ச நீதிமன்ற மண்டல் குழுவை பரிந்துரைக்கு தடை போடுகிற போது அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்க இருக்கு என்று கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், எடுக்கப்படவே இல்லை. அப்ப இப்ப எடுக்கப்படுவதற்காக பாமக என்ன செய்தது, டெல்லியில அமைச்சரா இருந்தாங்கல்ல,
டெல்லியில வந்து பாஜக தலைமையிலையும் அமைச்சரா இருந்தாங்க, காங்கிரஸ் தலைமையிலையும் அமைச்சரா இருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் இதை பத்தி பேசுனதாவது உண்டாவுங்க பார்லிமெண்ட்ல? இல்ல, ஓகே, இல்ல நீங்க சொல்றதை உணர முடியுது. இப்போ அவங்க என்ன சொல்ற, நீங்களே கூட உங்களுடைய வாதத்தின் போது சொன்னீங்க, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுல தவறு இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப ஏற்கனவே பட்டியல் சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா அருந்ததி சமூகத்தினருக்கு உள்ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில தான் கொடுக்கப்பட்டுச்சு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல எம்பிசி உள்ள நாங்க கேட்கறோம், ஏன்னா நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நாங்க இன்னும் நிறைய இடங்கள்ல போய் ரீச் ஆக முடியல, மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க அதிகமா தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு டேட்டாவை சொல்றாங்க. அம்பாசங்கர் கமிஷன் வந்து முன்னெடுப்பா உதாரணமா காட்டுறாங்க. இதெல்லாம் தரவுகள் இல்லையான்னு நான் கேட்கிறேன். வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட போது அது முதலில் இயற்றிய தீர்மானங்கள் ரெண்டு தீர்மானங்கள். ஓகே, ஒன்று வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு, இரண்டு அட்டவணை சாதியினருக்கான இடஒதுக்கீட்டை 18 21 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என்று அவங்க ஒரு தீர்மானம் இயற்றினாங்க. ஓ, வன்னியர் சங்கத்திலேயே? ஆமா, வன்னியர் சங்கம் போட்ட, நான் பாமக கூட சொல்ல, வன்னியர் சங்கம் முதல் கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை இயற்றியது. என்ன ஆச்சு அதுக்கு பிறகு? எப்பயாவது அதை பத்தி பேசியிருக்கிறீங்களா? எதுக்காக அதை அப்புறம் எழுப்பிட்டு சும்மா விட்டுட்டு போறீங்க? அப்ப இதற்கு இடையே அங்கேயும் ஒண்ணு இருக்குல்ல, அப்ப நீங்க வன்னியர் சாதிக்காக மட்டும்தானே கேக்குறீங்கன்னு அர்த்தம்? இல்ல, பாலு சொல்றாரு, பாலு என்ன சொல்றாருன்னா, முதல்ல நான் கேட்டுட்டாங்க, எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அடுத்தடுத்து நீங்க கேளுங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்க கேட்கறோம் கேட்கலைங்க, நீங்க கேட்க மாட்டீங்களான்னு கேட்கறேன். அன்னைக்கு வன்னியர் சங்கம் தானே தீர்மானம் போட்டுச்சு, அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க? அப்ப ஒப்புக்கு சொல்லிக்கிட்டீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு இந்த சோசியல் இன்ஜினியரிங்னு ஒரு வார்த்தை புழங்குது பாருங்க அரசியல்ல. இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் கூட்டு சேர்ந்து அப்படி ஜெயிச்சிடலாம். இப்ப நம்ம உத்தரப்பிரதேசல பார்ப்பனர்களை சேர்த்துக்கிட்டா ஜெயிச்சிடலாம்னு மாயாவதி இப்ப பார்ப்பனர்கள் ஒடுக்கப்படுறாங்கலாம் ஒரு பிரச்சனை எழுப்புறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் இது. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்களை, தலித் மக்களை தங்களோட சேர்த்துக்கிட்டா ஒரு நம்ம இந்த ஜாதி கூட்டணி ஒரு பெரிய கட்சியா மாறிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒப்புக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லி வச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டீங்க. அப்ப அது என்னாச்சு? அப்ப நீங்க சமூக நீதிக்காக நிக்கல, ஒரு சாதிக்காக மட்டும்தான் நிக்கிறீங்க. நான் சொல்லு, பாமக கூட சங்கமே இப்படி போட்டுச்சு, சாதி சங்கமே போட்ட தீர்மானம், அதையே மறந்துட்டீங்கன்னு கேக்குறேன். இப்ப அருந்ததி இருக்கு, முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவோம். இப்ப இவர்கள் கோரிய 20 விழுக்காடு என்பது மொத்தத்தில் 20 விழுக்காடு, அதாவது மொத்தம் 100 இடங்கள் இருந்தா 20 விழுக்காடு வன்னியர்களுக்கு. ஏன்னா நாங்க 20-23 எடப்பாடி கொடுக்கும் போது கூட எங்களுக்கு போதுமானதல்ல, இருந்தாலும் இதுவாவது கிடைச்சதே நாங்க நிறைவடைகிறோம் ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு, இப்ப ஸ்டாலின் அதை இந்த ஆண்டே நடைமுறைப்படுத்துகிறேன் என்று அரசாணை எல்லாம் பிறப்பிச்சுட்டேன், ரைட்? அப்ப அது வந்து மொத்தத்துல 100 விழுக்காட்டுல இருந்து ஒரு சாதிக்கு என்று கொடுக்கப்படுகிற ஒதுக்கீடு. ஒரு சாதிக்கு மறந்துடாதீங்க, ரொம்ப மிச்ச பேர் வந்து டிஎன்டி ஒரு சாதி இல்லை, அதுல பல குழுக்கள் பல குடிகள் இருக்காங்க. மற்றும் எம்பிசிங்கிறவங்களும் ஒரு சாதி இல்லை. இப்ப நீங்க வன்னியருக்கு 10.5 விழுக்காடு, பிறன்மலை கல்லருக்கு 5 விழுக்காடு அப்படி இல்லை இங்க கோரிக்கை. அவங்க அப்படி கேட்கல, மற்றவங்க அப்படி கேட்கல, அவருக்கு இவ்வளவு கொடுத்துக்க எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்கல. அவங்க ஒரே குழு, ஒரே ஒரு சமூகம். நல்லா மறந்துடாதீங்க, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி SEBC அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு. சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாசஸ், கிளாசஸ் தான், கிளாஸ் கிடையாது, மறந்துடாதீங்க. சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாசஸ். இந்த கிளாசஸை வரையறுக்கும் போது காஸ்ட் ஒரு அளவுகோல், அவ்வளவுதான். தட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரிட்டேரியா. காஸ்டே அப்படியே கிளாஸ் ஆயிடாது. அம்பேத்கர் எப்பயுமே வந்து கம்யூனிட்டிஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் வந்து டிப்ரெஸ்டு கம்யூனிட்டிஸ் தான் தாழ்த்தப்பட்ட வகுப்புகளுக்கு சொன்னது. இந்த ஷெட்யூல்டு காஸ்ட்ங்கிற பெயரை பற்றிய பல முறை பல நீதிபதிகள் சமூக அறிவியலர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதுவே ஒரு மிஸ்னோமர். அவங்க ஒன்றும் ஜாதி இல்லை, நம்ம அந்த பேர் கொடுத்துட்டோம் அவ்வளவுதான், ஆனால் நம்ம ஜாதியாக கருத வேண்டியில்லைன்னு சொல்றாங்க இப்போ. அதனால ஆனால் வன்னியர் என்பது தெளிவாக ஒரு ஜாதி. அது நீங்க இந்த ஒரு ஜாதிக்கு தான் கேட்குறீங்க. ஒரு ஜாதி என்றால் அது SEBC ல வராது, நீங்க கொடுக்கவே முடியாது சட்டப்படி.
அருந்ததி என்ன, அருந்ததியருக்கு கொடுத்தது மொத்தத்தில் மூணு விழுக்காடு இல்ல, எஸ்சிக்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு செயல்படுத்தப்படுது. அந்த எஸ்சிக்கான இடஒதுக்கீட்டில் எப்படி வந்து மொத்த பிசிக்கு கொடுக்கும் போது அந்த மொத்த பிசிக்கான இடஒதுக்கீட்டினுடைய பலனை இந்த எம்பிசியாக பின்னால சேர்க்கப்பட்டவர்கள் அனுபவிக்க முடியாம வேறு சில வகுப்புகள் ஓரளவுக்கு முன்னேறியவர்கள் இப்ப முன்னேறிய வகுப்புல ரெண்டு ரெண்டு பிரிவா இருப்பாங்க. இப்ப பெரும்பாலும் ஒரு உத்தேச கணக்கு சொல்றதா இருந்தா மரக்கறி சாப்பிடுற முதலியார்கள் முன்னேறிய வகுப்பா இருப்பாங்க, புலால் உண்ணக்கூடிய இவங்க வந்து பிற்பட்ட வகுப்பா இருப்பாங்க. செட்டியார்லயும் ரெண்டு பிரிவு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரிவுலையும் நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாத்துலயுமே பிரிஞ்சு வருவாங்க. இப்ப அப்படி பார்க்கும் போது அந்த பகுதியினருக்கு பதிலாக எம்பிசின்னு ஒரு குழுவை உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அதே போல எஸ்சிக்குள்ள இவங்க அருந்ததியர் மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள 95 விழுக்காடு துப்புரவு தொழிலாளர்கள் மறந்துடாதீங்க, தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அவங்க. இப்ப இவங்களுக்கு முறையா கணக்கெடுக்கப்பட்டுச்சு இந்த எஸ்சிக்கான இடஒதுக்கீடு அவங்களுக்கு என்ன பலன் கொடுத்துருக்கு. இந்த ஒரே ஒரு துறையை தவிர, அதாவது கடைகளை பணியாளர்களா, மலமல்லும் தொழிலாளர்களா, அந்த துப்புரவு பணியாளர்கள்ல மட்டும் யாரும் போய் அவங்களோட போட்டி போடுறது இல்லை, அவங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்க எனக்கு எங்க கொடுக்கலன்னு கேட்கறது இல்லை. இதை நீக்கிட்டு பாத்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்பு கல்வி இந்த இரண்டிலும் அவர்களால ஒரு விழுக்காடு கூட இல்லை, ஒரு சைபர் புள்ளி சுழியம் புள்ளி 1-2 அப்படிதான் இருக்கிறாங்க அவங்களுக்கு. இதை வெறுமனை கோரிக்கையா வச்சது மட்டுமில்லை, அவங்க எங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப கொடுங்க, 6 விழுக்காடு கொடுங்கலாம் கேட்டாங்க. ஜனார்த்தனம் குழு என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு முழுமையாக ஒரு ஆய்வு நடத்தி கணக்கெடுப்பு மேற்கொண்டது. அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த மக்கள் தொகை ஏறத்தாழ 3 விழுக்காடு அல்லது 3.5 விழுக்காடு இருக்கிறாங்க, எண்ணிக்கை 17 லட்சமோ ஏதோ கணக்கு சொன்னாங்க. இந்த கணக்கின் அடிப்படையில் அந்த எஸ்ஏக்குள்ள இருந்து இந்த இடத்தை அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. இதோட மற்றவர்களை ஒப்பிட்டுக் கொள்ளவே முடியாது உங்களுக்கு. இப்ப அவங்களும் இந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க, உரிய நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா தேவையில்லை அவங்களுக்கு. இந்த கணக்கையோ இந்த ஆய்வையோ யாரும் கேள்விக்குள்ளாக்கியது கிடையாது. இப்ப திருமாவளவன் இதை ஆதரிக்கிறார், எத்தனையோ மற்ற எஸ்சி பிரிவு தலைவர்கள் மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, இந்த நியாயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் விதிவிலக்கா இதுக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்க. அதனால அதை போய் நம்ம எடுத்து இதோட நம்ம சம்பந்தப்படுத்தவே முடியாது. வன்னியர்களுக்கும் இல்ல, ரெண்டுமே உள்ஒதுக்கீடு. உள்ஒதுக்கீடு இல்லை, நான் சொல்றேன், எம்பிசி குள்ள இத்தனை பர்சன்ட் ஆயுது, எம்பிசி குள்ளையா 10.5%, மொத்தத்துல 10.5%, இது உள்ஒதுக்கீடு இல்ல. அதாவது ஒரு புதிய பிரிவை, ஒதுக்கீட்டு பிரிவை உருவாக்குறாங்க. நீங்க ரெண்டையும் புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப எஸ்சிங்கிற பிரிவு அல்லாத இன்னொரு பிரிவை உருவாக்கல இவங்களுக்கு அருந்ததியருக்கு. எஸ்சிக்குள்ளேயே கொடுத்தாங்க, எஸ்சிக்குள்ளேயே, அதுக்கு பேர் தான் உள்ஒதுக்கீடு. இது உள்ஒதுக்கீடே இல்லை. இது இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பிசின்னு ஒரு பிரிவு, அவங்களுக்கு 30 விழுக்காடு, எம்பிசிக்கு 20 விழுக்காடு, அப்புறம் எஸ்சிக்கு இத்தனை விழுக்காடு அப்படிங்கிற மாதிரி இப்ப புதுசா ஒரு இடஒதுக்கீட்டு பிரிவை உருவாக்குது இந்த ஆணையும் ஸ்டாலின் போட்டிருக்கிற சட்டமும், ஸ்டாலின் போட்டுக்கிற ஆணையும் எடப்பாடி போட்ட சட்டமும். புதுசா ஒரு இடஒதுக்கீட்டு குழுவை உருவாக்குறாங்க. புதுசா இப்படி ஒரு இடஒதுக்கீட்டு குழுவை ஒரு சாதிக்கென்று ஒரு சாதியின் பெயரில் உருவாக்குவதற்கு அரசமைப்பு சட்டம் இடம் தராது. நீங்க இன்னும் சொல்ல போனா இந்த பொருளியலில் நலிந்தவர்களுக்குன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க பாருங்க, அவங்க ஏன் அந்த அதை வந்து இடபிள்யூஎஸ் போட்டாங்க தெரியுங்களா அவங்களுக்கு? ஒரு காம்போனன்ட் ரெண்டு ஒண்ணு கிடையாது. அதனாலதான் ரொம்ப தெளிவா அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற போதே சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாசஸ் என்று எழுதினார்கள். அது மட்டுமல்ல, இந்திராசாணி வழக்கில் மன்னர் குழு தொடர்பான வழக்கில் அவர்கள் என்ன சுட்டி காட்டினாங்கன்னு சொன்னா, இந்த கிளாசஸ் என்று இருப்பதால் தான் அது நிக்குது. இக்கனாமிக்கலா நரசிம்மராவ் வந்தோடனே என்ன பண்ணாரு, பிபி சிங் காலத்திலேயே இவங்க கேட்டாங்க எங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுங்க. சிபிஎம் மாதிரி கட்சிகள் என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல
பொருளாதாரத்தில் நலிந்தவர்களுக்கும் ஒரு ஏதாவது செய்யணும், நன்மை செய்யணும், ஏதாவது நன்மை செய்யணுங்கிறத விபி சிங் ஒத்துக்கொண்டேன். ஆனால் நரசிம்மராவ் வந்ததற்கு பிறகு அவங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கீடு கொடுத்தார். இதே மாதிரிதான் எப்படி தனியா ஒரு புதிய பிரிவு, ஒரு புதிய இடஒதுக்கீட்டு பிரிவை உருவாக்குற, ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை நிராகரித்து விட்டது மறந்துடாதீங்க, இல்லைன்னா அன்னைக்கே வந்திருக்கும். அதே உச்ச நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்திடுச்சு, பொருளாதாரத்தை காரணியாக வைத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இப்ப பொருளாதாரத்தை காரணியாக வைத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனாலதான் இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எக்கனாமிக்கலி பேக்வர்டுனா அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாயிடும் என்பதற்காகத்தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் புதுசா ஒன்று நுழைக்கிறாங்க. இது நீதிமன்றத்தில் நியாயப்படி பார்த்தா நிக்காது. ஏன்னா இப்ப மராத்தா வழக்குல வந்து நீங்க 50க்கு மேல போனதுனால நிக்காதுன்னு சொன்னா இதுவும் 50க்கு மேலதான போகுது. இது எங்க இருந்து வருது? நீங்க எக்கனாமிக்கலி ஒருத்தன் வீக்கா இருக்கிறான்னா அவனுக்கு நீங்க உதவித்தொகை கொடுங்க, இலவச கல்வி கொடுங்க, பாடப்புத்தகம் வாங்கி கொடுங்க, அவனுக்கு பதில் நீங்க கட்டணம் செலுத்துங்க, எதையுமே நம்ம வேணான்னே சொல்லல. ஆனா இடஒதுக்கீட்டை அதுக்கு பதிலாக கொடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு திறந்த போட்டியிலையும் அவர்கள் நிறைய ஜெயிக்க முடியும்னு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் நம்ம அவங்கள பேக்வேர்டு கருதலை கொண்டு வந்து சேர்க்கல நமக்கு. அப்போ அதுலயும் அவங்க எடுத்துக்குவாங்க. அப்ப இப்படி ஒரு 10 விழுக்காடு எடுத்துக்குவாங்க. அப்ப என்ன ஆகிறது அப்புறம், மற்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப இது வரைக்குமான அனுபவம் என்ன இதுல? இதுலயே கூட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகம் மட்டும் இல்ல, வன்னியர் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய வன்னியகுல சத்திரியர்கள் இப்படின்னு ஒரு நிறைய கேஸ் எல்லாம் சேர்ந்துதாங்க இந்த வன்னியர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு அவங்களே ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்களே. இல்ல இல்ல, அப்படி இருந்துச்சுன்னா அதை அரசு அங்கீகரிக்கணும். நீங்க வந்து ஜாதி சான்றிதழ் வாங்கும் போது என்ன வாங்குறீங்க? வன்னியர் தானே வாங்குறீங்க, இந்து வன்னியர் அப்படிதானே வாங்குறீங்க. இப்ப இடஒதுக்கீடு கேட்கும்போது வன்னியருக்குன்னு தானே கேக்குறீங்க. அந்த உள்பிரிவுகள் அப்ப அருந்ததியர்களோட இருக்கிறாங்க, அவங்களே பல பிரிவுகளாக இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிரிவா செருப்பு தைக்கிறவங்கலேருந்து ஒவ்வொரு வேலை செய்யறவங்களுக்கும் ஏற்ப இருக்கிறாங்க. முதலியார் சமூகம் இருக்காங்கன்னா அவங்களையே சைவ முதலியார்கள், ஆதி சைவ வேளாளர்கள், அகமுடைய முதலியார்கள், செங்குந்த முதலியார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ இந்த ஒட்டுமொத்தமா இதே போலதான் வன்னிய சமூகத்தை நீங்க பாக்கணும். நிறைய பேர் உள்ளவங்க அப்படி பாத்தீங்கன்னா கள்ளர்கள் இருக்கிறாங்க, கல்லர்கள் எல்லோரும் இதுக்குள்ள வரமாட்டாங்க. கல்லர்கள் எல்லோரும் எம்பிசிக்குள்ளயோ டிஎன்டிக்குள்ளயோ வரமாட்டாங்க. பிறன்மலை கல்லர்கள் தான் வர்றாங்க, அப்புறம் மறவர்கள் வர்றாங்க, ஒவ்வொரு பிரிவு தான் வர்றாங்க. இப்ப அதை வச்சுக்கிட்டு முக்குளத்தோர் ஒரு ஜாதி இல்லைங்க. முக்குளத்தோர் என்பது ஒரு அரசியல் வார்த்தை, மூணு ஜாதிகளை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கிற ஒரு வார்த்தை. அதை பெருமைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு தேவர்னு ஒரு பட்டம் வேற போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் இங்க தேவரும் தேவேந்திரரும் அல்லது சத்திரிய குலமும் இதெல்லாம் வந்து ஆரியர்கள் பிரித்தாள்வதற்கு, தமிழர்களை பிரித்தாள்வதற்கு சூட்டிய பட்டங்கள். இதை சுமப்பதற்கு வெட்கப்படணும், எந்த தமிழனும் வெட்கப்படணும். நான் சத்திரியனோ, நான் தேவேந்திரனோ, நான் தேவரனோ சொல்லிக்கிறதுக்கு வெட்கப்படணும். அது தேவையற்றது அது. ஆனா அது அவங்க விருப்பம், நான் அவங்க உரிமையில நான் குறிக்கிடுறேன். அவங்க அதை பெருமையா போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டோம். அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கேட்கறீங்க, அதன் அடிப்படையில் ஒரு ஸ்கீமை கொண்டு வர பாக்குறீங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. வாங்க முடியுமா? ஓகே, நீங்க சொன்னீங்க சட்டப்படி இது நிக்காது அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றீங்க. சட்டப்படி நிக்காத அல்லது நீதிமன்றம் சென்றால் தோற்கக்கூடிய ஒரு விஷயத்த எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு அரசாணை பிறப்பிப்பார்? அவருக்கு தெரியாதா? அவருக்கு ஆலோசகர்கள் இருக்க மாட்டாங்களான்னு நான் கேட்கிறேன். அவரும் அவருடைய அறிவுரையாளர்களும் மட்டுமே அறிந்த ரகசியம் இது. எனக்கு ஒரு குத்து மதிப்பா ஒரு கணிப்பு உண்டு, ஆதாரம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேன். இதை செய்யாம இருந்தாலும் இதை சொல்லி நம்ம அரசியல் பண்ணுவாங்க, இது செஞ்சிட்டாலும் வந்துடும், சரி போடுவோமே நீதிமன்றத்துக்கு போனா நிக்காதுன்னா நீதிமன்றத்துல தடை வந்துட்டா நமக்கு குற்றம் சொல்ல முடியாதுல்ல. நீதிமன்றத்து மேல பழிய போட்டுட்டு பேசாம உட்காந்துக்கலாம்ல. அது கூட இருக்கலாம், எனக்கு உறுதியா தெரியாது. நான் அப்படி சொல்றதுக்கு ஆதாரத்தோட சொல்ல முடியாது. ஒரு இதெல்லாம் உண்டு, அரசியல் இந்த மாதிரி யுக்திகள்லாம் உண்டு. ஏன்னா சமூக நீதியின் மீது நேர்மையான பற்றுதலோடு எங்க எவ்வளவு ஓட்டு இருக்குன்னா கணக்கு பண்ணாம நீங்க வந்து ஒழுங்கா இந்த விஷயத்த கையில் எடுத்திருந்தீங்கன்னா அது வேற விஷயம். நீங்க தேர்தல் முடிவுகள், கூட்டணி கணக்குகள், ஓட்டு எண்ணிக்கையில் வச்செல்லாம் எடுத்தீங்கன்னா அது இப்படிதான் தவறாத்தான் போகும். நீங்க சொன்னீங்க அம்பாசங்கர் கமிஷன் சொன்னீங்க, நான் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். அம்பாசங்கர் கமிஷனை தான் அப்பயும் இப்பயும் ஆதாரமா காட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்பாசங்கர் கமிஷன்ல இடம்பெற்ற ஒருவர் இப்ப ஏத்து வழக்கு போட்டிருக்காரு, மறந்துடாதீங்க. இப்ப இந்த தனி இடஒதுக்கீடு எதிர்த்தே போட்டு வழக்கு போட்டிருக்காரு.
போட்டிருக்காரு. ஆமா, ஏன்னா அம்பாசங்கர் கமிஷன் என்பது முதல் கமிஷன் அல்ல. அம்பாசங்கர் கமிஷனுக்கு முன்னாலேயே சட்டநாதன் கமிஷன் வந்துடுச்சு. சட்டநாதன் கமிஷன் போட்டாங்க. ஆமா, சட்டநாதன் கமிஷனுக்கு அம்பாசங்கர் கமிஷனுக்குமான அந்த இதை நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னாலே போதும், அம்பாசங்கர் கமிஷன் என்பது நம்பத்தக்கதல்ல என்ற முடிவுக்கு வந்துடலாம். அம்பாசங்கர் கமிஷன்ல இப்ப நம்ம மண்டல் குழுல கூட ஒரே ஒரு உறுப்பினர் அவர் மாறுபட்டு இருந்தாரு, கையெழுத்து போடாம போயிட்டார், மிச்ச பேர் ஒன்னா போட்டாங்க. ஆனா இந்த அம்பாசங்கர் கமிஷன்ல மொத்தம் வந்து 14 உறுப்பினர்கள் இதை ஏத்துக்கலீங்க. அவங்க மறுப்பு அறிக்கை கொடுத்தாங்க. 1985 அம்பாசங்கர் அளித்த அறிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவங்க எண்ணிக்கையை காட்டியே கொடுத்தாரு. அவர் வந்து நம்பகமான ஒன்று அல்ல. இப்ப நீங்க வந்து சட்டநாதன் கமிஷனையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகையுமே வந்து மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறத காணலாம். ஒவ்வொரு வகுப்பினருடைய எண்ணிக்கையை பத்தி சொல்லும் போதுமே மிகப்பெரிய முரண்பாடு இருக்கும். இப்ப மறவர்கள் அப்படின்னு சொன்னா 8.26 லட்சம்னு சட்டநாதன் சொன்னா இவர் 4.97 ஒவ்வொன்றுமே பார்க்கலாம். நீங்க நான் எனக்கு தனித்தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனவே அம்பாசங்கர் கமிஷனை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறது அப்பிலிருந்து கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. இல்ல, நீங்க எதிர்த்தவங்களோட எண்ணிக்கையை சொன்னீங்க, ஆதரிச்சவங்க எண்ணிக்கையை சொல்லுங்க. ஆதரிச்சவங்க எத்தனை பேரு? 4. அது வந்து பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளலைங்க, ஏற்றுக்கொள்ளல. அது வந்து சர்ச்சைக்குரிய, நான் என்ன சட்டநாதனே அதை ஒப்பிட்டு பார்த்தாலே போதும், சட்டநாதன்ல கூட தவறுகள் இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. 69 to 82 இடையில நான் என்ன கேட்கிறேன், மக்கள் தொகை பொதுவா உயர்ந்ததா இல்லையா? 69 82 இடையில மக்கள் தொகை உயர்ந்தது இல்ல? எஸ், உயர்ந்தது. எப்படி இந்த மக்கள் தொகை, இந்த டிஎன்டின்னு சொல்ற மக்களுடைய மக்கள் தொகை மட்டும் எப்படி ரொம்ப பெரிய அளவுல குறையுதுங்க? கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. மற்ற சாதியினருக்கும் கொஞ்சம் உயருது, டிஎன்டி குறையுது. எங்க போனாங்க அவங்க எல்லாம்? நாடு விட்டு நாடு போயிட்டாங்களா? ஒண்ணும் கிடையாது. இன்னொரு அரசு பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா, இப்ப வரைக்கும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. DNT-ஐ ஏன் DNC-ஆ மாத்துனீங்க? DNT-ஐ என்ன அர்த்தம்? டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ். என்ன டீநோட்டிஃபிகேஷன்? எந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து அவங்களை நீக்கினாங்க? குற்ற பரம்பரையிலேருந்து நீக்கினாங்க. எஸ், பப்ளிஷ் டீநோட்டிஃபைட் இஸ் தி நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பீயிங் எ கிரிமினல் ட்ரைப். அதுதான் நீக்கப்படுது. நாட் பீயிங் எ ட்ரைப். கிரிமினல் ட்ரைபிள்னா ட்ரைபல்ஸ் தானே? அவங்க என்ன குழுக்கள் தானே? இப்ப என்ன திடீர்னு மாறிடுச்சு? அதே வாழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு? எல்லாம் மருதநிலமா மாத்திட்டீங்களா? ஆண்டிப்பட்டி உச்சிலப்பட்டி எல்லாம் பெரிய என்ன நடந்திருக்கு? என்ன வாழ்க்கை முறையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறாங்க? மருத்துவ படிப்பு, கல்வி எல்லாம் எங்க வந்திருக்கு? எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புல உயர்ந்திருக்கிறாங்க? எந்த தரவுகளுமே, எந்த கணக்குமே இல்லையே. இப்ப ஜனார்த்தனன் குழு போட்டார்ல கலை
இல்லது குறைந்தது எல்லா வகுப்பினரையும் கூட்டி பேசணும்ல. நீங்க இப்ப ஸ்டாலின் வந்து தேர்தல் கணக்கு போட்டு செய்யறாரு வச்சுக்கோ, இதே தேர்தல் கணக்குல இன்னொன்னு அவர் கணக்குல எடுத்துக்கணும்ல. எப்படி அதிமுக மேற்கு மாவட்டங்களில் வெற்றி பெறுவதற்கு இது உதவியதாக கருதப்படுகிறதோ அதே போல தென் மாவட்டங்களில் அதிமுக தோற்பதற்கு இது ஒரு காரணம் என்று கருதப்படுவது தெரியுமா தெரியாது. இப்ப நாங்க தேர்தலில் போட்டி போடுறவங்களோ யாருக்கும் நாங்க போட்டி கிடையாது. நாங்க யாரும் இவருக்கு அவரா நீங்க அவராதிரிக்கு சொல்ல போறது. ஆனால் அவங்க அதிமுகவுக்குள்ள இந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி எடுத்த நடவடிக்கையால நமக்கு வந்து தென் மாவட்டங்கள் போச்சு. இன்னும் சொல்ல போன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இதைத்தான் முக்கியமா நம்பியே அவங்க தேர்தல் பரப்புரையை பண்ணிட்டு இருந்தாங்க. வேறு செய்தி ஆனா அவங்க இதான் பண்ணாங்க. அப்ப தேர்தல் கணக்குன்னு பார்த்தாலும் தப்பு தானே இது. நீங்க தேர்தல் ஓட்டு போடலங்கிறதுக்கு வேற காரணிகள் இருக்குதுங்க. அதனால வேண்டி நான் என்ன சொல்றேன்னா, வன்னியருக்கு அவங்களுக்கு உரிய பங்கு கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன வழி அனுபவிக்கிறோம் தெரியாது. ராமதாஸ் குறைச்சுங்கிறாரு, இவர் கூடங்கிறார். ஒரு எளிமையான ஒரு சர்வே எடுக்கலாமே, நீங்க மொத்த மக்கள் தொகை சர்வே கூட இருக்கட்டும்,
வேலையில் இருக்கிறவங்க படிக்கிறவங்க எல்லாம் யார் யார் என்ன சாதனை எடுக்க முடியாது, அவர் கணக்கு எடுக்க முடியாது, ஜனார்த்தன் சொல்ல வரீங்க, எடுத்த மாதிரி எடுக்கலாமே, சுலபமா உடனே எடுக்கலாமே, ஏன் எடுத்து பார்க்கல ஸ்டாலின், ஏன் இவ்வளவு அவசரம், எதுக்கு இவ்வளவு அவசரம், அரசியல் நாடகம்னு சொல்ல வரீங்களா நீங்க? இருக்கலாம், நான் எனக்கு அப்படி நேரடியா குற்றஞ்சாட்டத்துக்கு எனக்கு என்ன இருக்கு, நம்ம நம்ம அந்த அரசியல் இருந்தாலும் போறாங்க, அந்த சந்தர்ப்பவாத அரசியல் நமக்கு இல்லை, எந்த கூட்டணியும் இல்லை நம்ம, ஆனா ஏன் கணக்கு எடுத்து பார்க்கல, எதுவுமே செய்யலையே. நான் இன்னொன்னு கேக்குறேன், இந்த மக்கள் எல்லோரையும் நீங்க ஒரு சமூக நீதிக்காக போராடுகிற நீங்க ஒரு இயக்கம்னு சொன்ன, நீங்க என்ன பண்ணணும், யாருக்கு எத்தனை பங்கு என்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே மொத்த சட்டி காலி ஆகி கொண்டிருக்குதே, அகப்பைக்கு சண்டை போடும் போதே இடஒதுக்கீடுங்கிறது ஏங்க இன்னைக்கு திடீர்னு மராத்தாக்கள் கேட்டாங்க, உழவு தொழில் நெருக்கடிக்குள்ளாயிருக்குது, அனைவருக்குமான அரசு வேலை வாய்ப்பு ஆபத்துக்குள்ளாயிருக்குது, தனியார் துறையில இடஒதுக்கீடே கிடையாது, அப்ப என்ன பண்றாங்க, உழவு பாதிக்கப்பட்டு உழவர்கள் ஓட்டாண்டிகளாக்கப்படுகிற போது அவங்க வேறு துறைகளை நாடி வர்றாங்க, இப்ப இங்க கீழே தஞ்சையில விவசாய தொழிலாளர்கள் இப்ப கூலி கொடுத்தாலும் கிடைக்கிறது இல்லை, ஏன் அவங்க எங்க வர்றாங்க, திருப்பூர் கோயம்புத்தூர் பெங்களூரு எங்க என்ன வேலை கிடைக்கும் அலைஞ்சு போயிடுறாங்க உங்களுக்கு, அப்ப இயல்பா அதுக்கு படிப்பு தேவைப்படுது, அப்ப படிப்புல கல்வியில பங்கு கேட்கிறாங்க, வேலை வாய்ப்புல பங்கு கேட்கிறாங்க, இது எதுல இருந்து வருதுன்னா ஏற்கனவே இருக்கிற சமூக அமைப்பு குலைந்து கொண்டிருக்கிறது, பன்னாட்டு குழுமங்களும் இந்திய பெருங்குழுமங்களும் நம்முடைய தொழில்துறையை ஆக்கிரமித்து வேளாண்மையை அழித்து சமூகத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறாங்க, அதனுடைய ஒரு பகுதி தான் புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, அதனுடைய ஒரு பகுதி தான் புதிய வேளாண் சட்டங்கள், அதனுடைய ஒரு பகுதி தான் சுற்றுச்சூழல் மதிப்பாய்வு பற்றிய புதிய சட்டம் கொண்டு வர்றது, இதெல்லாம் நிறைய வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம், தொழிலாளர் உரிமைகளை மறுக்கக்கூடிய சட்டங்கள் இத்தனை வந்துகிட்டு இருக்கு, இதற்கு எதிராக நீங்க மக்களை திரட்டி போராடுறோம்ல, வன்னியர்களுக்கு உட்பட எல்லோருக்கும் இருக்கிற நலன் அதுல அடங்கி இருக்குது இல்ல, இடஒதுக்கீட்டை மட்டுமே பார்த்து கொண்டு ஆல் இண்டியா கோட்டான்னு ஒண்ணு கொண்டு வந்து கூத்து அடிக்கிறானுங்க, எதுக்குங்க ஆல் இண்டியா கோட்டா, ஆல் இண்டியா கோட்டானா அப்ப எல்லாரும் இங்க தமிழ் வழி கல்வி கொண்டுட்டு வாங்க, ராமதாஸ் அதுக்காக போராடட்டும், மருத்துவக் கல்லூரி தமிழ் வழியில கொண்டு வா, அப்ப ஆல் இண்டியா கோட்டா வருமா, வருமானம் எல்லாம் இந்திக்காரங்க உருவானம் படிக்கிறதுக்கு, ஏன்னா 27 விழுக்காடு கொடுக்குறேன்னு அறிவிக்கிறானே, எப்படி நீங்க ஒத்துக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு 27 விழுக்காடு தானா பிற்படுத்தப்பட்டவருக்கு, 50 விழுக்காடு வேணாமா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் போராடி தீர்ப்பு வாங்கினீங்கல்ல, தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு முறையை தானே நீங்க அமல்படுத்தணும், ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரியா இருந்தாலும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு உட்பட அவன் எப்படி 27 விழுக்காடுங்கிறான், எப்படி ஏத்துக்கிறீங்க இதை, இதுல எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடலாம். நிச்சயமா ரொம்ப ஆழமான கருத்துக்களை பதிவு பண்ணி இருக்கிறீங்க, இது சட்ட ரீதியா நீதிமன்றத்துக்கு போயிருக்குது, இது மேபி நிக்காம கூட போகலாம், நீதிமன்றம் நீதிமன்றம் தடை செய்து விடுங்கிறது என் நம்பிக்கைங்க, நான் அந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறது நீதிமன்றம் நியாயமாகவே இதை அனுமதிக்காது, இதுக்கு சாதகமான பல தீர்ப்புகள் இருக்கு, அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா எஸ்இபிசிங்கிற வகைக்குள் ஒரு சாதி வராது, ஒரு சாதிக்கென்று மட்டும் மொத்த ஒதுக்கீட்டில் ஒரு பங்கு கொடுக்க, உள்ளொதுக்கீடு இல்ல, நீங்க ரெண்டையும் வந்து எந்த விதத்திலையும் குழப்பிக்க வேணாம், உள்ஒதுக்கீடு அல்ல, தனி இடஒதுக்கீட்டு குழு ஒன்றை உருவாக்குறீங்க, பிசி எம்பிசி அப்புறம் வன்னியர் அப்படின்னு ஒன்று உருவாக்குறீங்க, அது வந்து செல்லுபடியாகாது, நீதிமன்றம் தடை செய்யணும், உடனடியாக தடை செய்யணும், மண்டல் குழு அவ்வளவு ஆதாரங்களோடு உருவாக்கப்பட்ட ஒரு அறிக்கை, அதை போய் இடைக்கால தடை வீச்சது உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு, அதனால இதுல வந்து உடனடியாக தடை செய்யணும், தடை செய்து விட்டு இந்த பிரச்சனை தீரட்டும், எல்லாரையும் கூட்டி வச்சு பேசுங்க, ஒரு புதிய ஆய்வை மேற்கொள்ளுங்க, எல்லாம் குறுகிய காலத்துக்குள்ள செஞ்சு முடிக்க முடியாது, அதுக்குள்ள ஒண்ணு குடிமொழிக்கு போயிடாது, செஞ்சுட்டு அப்புறம் என்ன செய்யறத பார்க்கலாம், இடஒதுக்கீட்டு முறை பொருத்தம் மாற்றி அமைக்கலாம், நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம், தமிழ்நாடு அரசு இது போன்ற ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்க, நீதிமன்றம் எது போன்ற ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு, இந்த நேரத்தில் எங்களுக்காக இதை குறித்து ஆழமான உங்களுடைய விளக்கங்களை பகிர்ந்து மிக்க மிக்க நன்றி, நன்றி, மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிபார்க்கிறது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன், இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.